இப்ப நித்யா தமிழ் அம்மா திருக்குறள் திரும்ப சொன்னாங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே படிச்ச திருக்குறள் தானே இது, ஞாபகம் வந்துச்சா? சரி, அந்த திருக்குறளை இன்னொரு வகுப்புலயும் தமிழ் அம்மா திரும்ப சொல்வாங்க, நல்ல மனசுல பதிய வச்சுக்கணும். சரியா? சரி, இன்றைய வகுப்புல நம்ம எழுத்துக்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எழுத்துக்களை கத்துக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை தெரிஞ்சுப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம் பிரித்யுராஜ், பிளீஸ் மியூட் கண்ணா, தமிழ் அம்மா பேசும்போது கவனிக்கணும் இல்லையா, மியூட் பண்ணுங்க பிளீஸ் எவ்ரிவன், மியூட் கண்ணா, பிரித்யுராஜ் பிளீஸ் மியூட் கண்ணா. இன்றைய வகுப்புல நாம தெரிஞ்சுக்க போறது நிறங்கள். சொல்லும் போதே அழகா இருக்குல்ல, நிறங்கள்னா என்ன? கலர்ஸ். நிறங்கள், நிறங்கள்னா என்னமா? கலர்ஸ். நாம இன்னைக்கு நிறங்கள் தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்கலாமா? சரி, நிறங்கள்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கலர் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஜாலியா நம்ம கலர்ஸ் டே எல்லாம் கொண்டாடுவோம், ஞாபகம் வந்துச்சா? சரி, இன்னைக்கு தமிழ் அம்மா என்ன நிறத்துல உடை அணிஞ்சிருக்க பாருங்க. நீங்க எல்லாம் என்ன நிறத்துல உடை அணிஞ்சிருக்கீங்க? உடைனா ட்ரெஸ். தமிழம்மா தெரியறனா? நித்யா மேம் விசிபிள்? மேம் என்னால பாக்க முடியாது, ஸ்கிரீன் ஷேரிங். எஸ் சத்யா மேம், விசிபிள் சத்யா மேம். சரி சத்யா மேம், நல்லா கவனிங்க. தமிழம்மா என்ன நிறத்துல உடை அணிஞ்சிருக்க இன்னைக்கு? டார்க் ப்ளூ, கரு நீலம். இது வந்து ப்ளூ தான், ஆனா இது என்ன ப்ளூ சொல்லுவாங்க தெரியுமா? டார்க் ப்ளூ, தமிழ்ல கரு நீலம். என்னடா சொல்ல இது? தமிழம்மா என்ன நிறத்துல உடை அணிஞ்சிருக்க? கரு நீலம். அப்படியே உங்க உடைய பாருங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸ பாருங்க, நீங்க என்ன நிறத்துல பாத்து வச்சுக்கோங்க. தமிழம்மா எல்லா நிறத்தையும் தமிழ்ல சொல்ல போறேன். கலர்ஸ் எல்லாம் தமிழம்மா தமிழ்ல சொல்ல போறேன், தெரிஞ்சுக்கணும். சரியா? இது என்ன நிறம் சொன்ன? கரு நீலம். இது ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு கடைசியா புரியும், கவனிங்க. சரி செல்லம், கவனிங்க செல்லம், ஹாப்பி மார்னிங், கவனிங்க. கரு நீலம், இது என்னடா தமிழம்மா காமிக்கிறேன்ல, இந்த இது என்னதுரா சொல்லும்? கரு நீலம். இந்த நிறத்துக்கு கரு நீலம்னு பெயர். சரியா? சரி, இப்ப எல்லாம் ஸ்கிரீனை பாருங்களேன். என்னது இது? டக்குன்னு சொல்லிடுவீங்களா? ரெட் கலர் தமிழம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? நம்ம தமிழ்ல சொல்ல முயற்சி பண்ணலாமா? ரெடின் தமிழ் சிவப்பு. சொல்லுங்க, சிவப்பு. சிவப்பு நிறம். ஒரு ரெண்டு தடவை தமிழ்ல சொல்லுங்கடா செல்லம், தன்னால வந்துடும் தமிழ். சரியா? சிவப்பு. சரி, சிவப்பு நிறத்துல என்ன இருக்கு பாருங்க? ஆப்பிள். ஆப்பிள் என்ன நிறத்துல இருக்கு? சிவப்பு. ஆப்பிள் நிறம் சிவப்பு. வேற என்னெல்லாம் இருக்கும் சிவப்பு நிறத்துல? அப்படியே யோசிச்சு பாருங்களேன். தக்காளி பழம், டொமேட்டோ. தக்காளி பழம் என்ன நிறத்துல இருக்கும்? சிவப்பு இல்லையா? இன்னும் நிறைய சிவப்பு நிறத்துல இருக்கு. எஸ் டியர், பிளீஸ் மியூட் கண்ணா. சரி, சிவப்பு நிறத்துல இன்னும் நிறைய இருக்கு. ஆமா, நாம கடைசியா அதை பத்தி பேசலாம். சரி, சிவப்பு நிறம் ஆப்பிள், சிவப்பு நிறம். அடுத்து அடுத்து என்ன நிறம் வரப்போது? வாவ், மஞ்சள். வெரி குட் கண்ணா, பாராட்டுகள், பிளீஸ் மியூட் கண்ணா. நான் கூட எல்லோ மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல தெரியும் நினைச்சேன். எல்லோ இன் தமிழ் மஞ்சள். இது என்ன நிறம்? மஞ்சள். மஞ்சள் நிறத்துல என்ன பழம் இருக்கு? மேங்கோ. மேங்கோ இன் தமிழ் மாம்பழம். மாம்பழம் என்ன நிறத்துல இருக்கு? மாம்பழம் மஞ்சள் நிறம். சொல்லுங்க, மாம்பழம் மஞ்சள் நிறம். சரி, அடுத்து. சரி, மஞ்சள் நிறத்துல வேற என்ன இருக்கும்?
லெமன் இருக்கும் தெரியுமா? லெமனுக்கு தமிழ் என்னது? எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழம் என்ன நிறத்துல இருக்கும்? மஞ்சள் நிறத்துல இருக்கும். ஆமா சரி. மாம்பழம் மஞ்சள் நிறம். சரி, அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? அழகா சொல்றீங்க எல்லாரும் தமிழ்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் அம்மாக்கு. சரி, இருந்தாலும் கவனிங்க, மியூட் பண்ணிட்டு கவனிங்க. தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கத்துக்கணும் இல்லம்மா. மியூட் பண்ணுங்க கண்ணா. இது என்ன நிறம் தெரியுமா? பச்சை. கிரீன், கிரீன் இன் தமிழ் பச்சை. பச்சை நிறம். பச்சை நிறத்துல என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம இந்த பிக்சர் பார்த்திருக்கோமே இதுக்கு முன்னாடி. இலை. இலை. இலை படிச்சோமா? இலை. இலையின் நிறம் பச்சை. இலையின் நிறம் பச்சை. வேற என்ன பச்சை நிறத்துல இருக்கும்? கிளி இருக்கும் பாத்திருக்கீங்களா? பேரட் பாத்திருக்கீங்களா? அப்படியே யோசிச்சு பாக்கணும் வேற என்ன எல்லாம் பச்சை நிறத்துல இருக்கணும். சரியா? கிளி பாத்திருக்கீங்களா? பேரட். அதுவும் பச்சை நிறத்துலதான் இருக்கும். சரியா? இலையின் நிறம் பச்சை. இலையின் நிறம் பச்சை. அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? ஒயிட். அழகா சொல்றீங்கடா கண்ணா, பிளீஸ் மியூட் கண்ணா. வெள்ளை. வெள்ளை நிறம். வெள்ளை நிறம். சரி, வெள்ளை நிறத்துல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பால். நம்ம குடிக்கும் இல்லையா மில்க். மில்க். அது தமிழ்ல என்னது? பால். பாலின் நிறம் வெள்ளை. பாலின் நிறம் வெள்ளை. சரி, பால் வெள்ளை நிறத்துல இருக்கு. வேற என்ன வெள்ளை நிறத்துல இருக்கும்? தமிழம்மா யோசிச்சு பார்த்தா, தமிழம்மோடைய பல், பற்கள், டீத். என்னுடைய என்னுடைய பற்கள்லாம் வெள்ளை நிறத்துல இருக்கு. தமிழம்மா யோசிச்சுட்டேன், நீங்களும் வகுப்பு முடிஞ்சதும் யோசிக்கணும். சரியா? சூப்பர். பிளீஸ் மியூட் கண்ணா. அழகா சொல்றீங்க, நான் கடைசியா கேக்குறேன் கண்ணா. மியூட் கண்ணா, கவனிங்க. வெள்ளை நிறம், பாலின் நிறம் வெள்ளை. சரி, அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? சீக்கிரம், அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? கருப்பு நிறம். பிளாக் கலரின் தமிழ் கருப்பு நிறம். கருப்பு. சரி பாருங்களேன், அது என்னது? இது காக்கை. காகம்னு சொல்லுவோம் இல்லையா, க்ரோ. அதுதான் தமிழ்ல காகம். கருப்பு. சூப்பர். மியூட் கண்ணா. காகம் நிறம் கருப்பு. பிளாக் இன் தமிழ் கருப்பு. சூப்பர். காகம் நிறம் கருப்பு. சரி தமிழம்மா, சீக்கிரம், வேற என்ன கருப்பு நிறத்துல இருக்கும்? நம்மளுடைய தலைமுடி. நம்மளுடைய ஹேர். நம்மளுடைய ஹேர். தலைமுடி என்ன நிறத்துல இருக்கும்? கருப்பு. கருப்பு நிறத்துல தானே முடி இருக்கும். ஆமா. சரி, காகத்தின் நிறம் கருப்பு. காகம் நிறம் என்னமா? கருப்பு. மனசுல பதிய வச்சுக்கோங்க. அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன நிறம் இது தெரியுமா? இது என்ன நிறம்? ஊதா. இது என்ன நிறம்? ஊதா. பர்பிள். பர்பிள் கலர். தமிழ் சொல்லலாம். பிளீஸ் பிரித்யுராஜ், பிளீஸ் மியூட் கண்ணா. கடைசியா கேக்குறேன் கண்ணா, பிளீஸ் மியூட் கண்ணா. பர்பிள். பர்பிள் கலர். தமிழ்ல என்ன சொல்லணும்? ஊதா. என்ன நிறம்?
ஊதா நிறம். ஊதா, ஊதா நிறத்துல என்ன இருக்குது? நம்ம இந்த பாட்டு கூட பாடி இருக்கோம், குண்டு குண்டு. என்ன பாட்டு? கத்தரிக்காய். குண்டு குண்டு கத்தரிக்காய் பாடியிருக்கோமா பாட்டு? ஆமா. இது என்ன, இது என்ன பிக்சர்மா? இது கத்தரிக்காய். கத்தரிக்காய் நிறம் என்னப்பா? ஊதா. கத்தரிக்காய் நிறம் ஊதா. ஊதா நிறத்துல இருக்கு கத்தரிக்காய், சரியா? சரி, கத்தரிக்காய் வேற என்ன ஊதா நிறத்துல இருக்கும்? ஊதா நிறம் வானவில்ல இருக்கும், வானவில்ல அது ஒரு நிறமா இருக்கும். செல்லம் ப்ளீஸ் மியூட் கண்ணா. கத்தரிக்காய் இதெல்லாம் ஊதா நிறத்துல இருக்கும். சரி, அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? அடுத்து என்ன நிறம் வரப்போகுது? நீலம். நீலம் நிறம், ப்ளூ இன் தமிழ் நீலம் நிறம், நீலம். சரி, நீலம் நிறத்துல என்ன படம் கொடுத்திருக்காங்க? வானம். என்னது வானம்? வானம்னா என்ன? ஸ்கை, ரைட். ஸ்கைனா வானம். சொல்லுங்க, வானம். வானம் நீல நிறம், வானம் நீல நிறம். வேற என்னெல்லாம் நீலம் நிறத்துல இருக்கும்? வானவில்லையும் நீலம் நிறம் வரும். அப்புறம் நீங்க பீச் போயிருக்கீங்கல்ல, கடற்கரை. பீச்க்கு தமிழ்ல கடற்கரை. கடற்கரை இப்ப நீங்க போயிட்டு இருக்கும் போதே பாருங்களேன், நின்றுட்டு தூரமா பாருங்களேன், அந்த கடல், அந்த கடல்ல இருக்க தண்ணி முழுவதும் உங்களுக்கு என்ன நிறத்துல தெரியுமா? தெரியும், நீலம் நிறத்துல தெரியும். வெரி குட் கண்ணா. சரி, வானத்தின் நிறம் நீலம். வானம் என்ன நிறம் கண்ணா? நீலம். நீலம், வெரி குட் கண்ணா. மியூட் கண்ணா, ப்ளீஸ் மியூட் கண்ணா. சரி, இப்ப நிறங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்னும் ஒரு முறை திருப்பி பார்க்கலாமா? ஜாலியா பார்க்கலாமா? மேம் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கம்மா. சரி, இப்ப தமிழம்மா சொல்ல போறேன், கவனிங்க. ஆப்பிள் என்ன மாதிரியே நீங்களும் மியூட்ல பாடுங்க. ஆப்பிள் என்ன நிறம்? சிவப்பு. ஆப்பிள் என்ன நிறம்? சிவப்பு. மியூட்ல சொல்றீங்களா? தக்காளி நீல கலர் இருக்கும். தமிழம்மா நீங்க பேசுறதே புரிஞ்சு செல்லும், ப்ளீஸ் கண்ணா. செல்லும் கடைசியா தமிழம்மா கேக்குறேன், ப்ளீஸ் மியூட் கண்ணா. டைம் ஆயிடுச்சுலம்மா, ப்ளீஸ் மியூட் கண்ணா. தமிழம்மா சொல்ற மாதிரியே நீங்க மியூட்ல சொன்னாதான் உங்களுக்கு ஸ்டார் கொடுப்பேன் தமிழம்மா. கவனிங்க, ஆப்பிள் என்ன நிறம்? சிவப்பு. அடுத்து மாம்பழம் என்ன நிறம்? மாம்பழம் என்ன நிறம்? மஞ்சள். மாம்பழம் என்ன நிறம்? மஞ்சள். அடுத்து இலையின் நிறம் என்ன? இலையின் நிறம் என்ன? இலையின் நிறம் பச்சை. அடுத்து பாலின் நிறம் என்ன? பாலின் நிறம் என்ன? வெள்ளை. பாலின் நிறம் என்ன? வெள்ளை. சரி, காகம் நிறம் என்ன? காகம் நிறம் என்ன? கருப்பு. காகம் நிறம் என்ன? கருப்பு. ஊதா நிறம் என்ன? ஊதா நிறம் என்ன? ஊதா நிற, சுச்சோ தமிழம்மா, ஊதா நிறத்துல என்ன இருக்கும்? கத்தரி பூ ஒன்னு இருக்கும், தெரியுமா? நான் தமிழம்மா சொன்னேன், அந்த டைம்ல வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. கத்தரிக்காய் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கத்தரி பூன்னு இருக்கு,
சரியா தமிழம்மா, நீ அடுத்த வகுப்புல காமிக்கிறேன். கத்தரிக்காய் கேக்கலையா? ப்ளீஸ் மியூட் கண்ணா, கேக்கும். கத்தரிக்காய் நிறம் என்ன? கத்தரிக்காய் நிறம் என்ன? ஊதாம். என்ன நிறம்? கத்தரிக்காய் நிறம் என்ன? ஊதாம். அடுத்து வானம் நிறம் என்ன? வானம் நிறம் என்ன? வானம். வானம் நிறம் என்ன? நீலம். வானம் நிறம் என்ன? நீலம். நாம நிறங்கள் பார்த்தோம், ஏழு நிறங்கள் பார்த்திருக்கோம் நாம இப்ப. சரியா, எத்தனை நிறங்கள் பார்த்திருக்கோம்? ஏழு நிறங்கள் பார்த்திருக்கோம். சரி தமிழம்மா, இப்ப நெக்ஸ்ட் மேம். எஸ் மேம், எஸ் மேம். சரி, நம்ம எழுத்துக்கள்லாம் எழுதணும் இல்லையா? இப்ப பாருங்க, வானவில் பத்தி கடைசியா தமிழம்மா சொல்றேன். இப்ப எழுத்துக்களை கத்துப்போமா? சரியா, எழுத்துக்கள் கத்துக்கும். கடைசியா நம்ம ஜாலியா ஒரு, சரி செல்லம், மியூட்ல இருந்தா சத்தம் கேட்காதே. சரி, கடைசியா நம்ம வானவில் பத்தி தமிழம்மா சொல்றேன். இப்ப நம்ம வகுப்புல எழுத்துக்களை கத்துக்க போறோம். கடைசியா ஒரு சூப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு, சரியா? கலர்ஸ் ஆக்டிவிட்டி, நிறங்களை, நிறங்கள் வச்சு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், சரியா? ஓகே, இப்ப கவனிங்க. உயிரெழுத்துக்கள் எழுத, எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாம் பென்சில் நோட் எடுத்துக்கோங்க, எல்லாம் இப்ப எழுத போறீங்க, சரியா? ஒரு முறை உச்சரிக்கலாமா? உயிர் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. வெரி குட் அண்ணா, 12 எழுத்துக்கள். 12 எழுத்துக்கள். ஓகே, ஒரு முறை மியூட்லயே உச்சரிக்கலாம். ஆ இ ஒ உ ஏ ஐ ஓ ஓ. 12 எழுத்துக்களையும் தமிழம்மா கூட மியூட்ல உச்சரிச்சிங்களா? இப்ப சரி, கடைசியா நம்ம என்ன எழுத்து எழுதணும்? உ ஊ எழுதணுமா? எழுதணுமா? இந்த ஊக்கு அப்புறம் அடுத்து இன்னைக்கு தமிழம்மா ஒரு எழுத்துக்கள் சொல்லி தர மாட்டாங்க, இரண்டு எழுத்துக்கள் சொல்லி தர போறாங்க. இன்னைக்கு எத்தனை எழுத்துக்கள் கத்துக்க போறீங்க? இரண்டு எழுத்துக்கள் கத்துக்க போறீங்க. என்னென்ன எழுத்துக்கள்? ஏ, ஏ, ஏ. இன்னைக்கு கத்துக்க போறீங்க ரொம்ப சுலபமான எழுத்து. இப்ப நித்யா மேம் வந்து உங்களுக்கு அழகா சொல்லி தருவாங்க. நோட் பென்சில் எடுத்து தமிழம்மா கூடயே பயிற்சி பண்ணுங்க, சரியா நித்யா மேம்? நன்றி சத்யா மேம். ஓகே குட்டீஸ், நன்றி மேம். ஓகே குட்டீஸ், இங்க பாருங்க, எல்லாரும் நிறங்கள் கத்துக்கிட்டோம் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன பண்ண போறோம்? எழுத போறோம், உயிர் எழுத்துக்களை கத்துக்க போறோம் இல்லையா? தமிழ் வவ்வல்ஸ கத்துக்க போறோம். சரி, போன வகுப்புல என்ன எழுத்து கத்துக்கிட்டோம்னு சொல்லோம், எல்லாருக்கும் தெரியும் இல்ல? என்னது பாருங்க, ஊ. என்ன கத்துக்கிட்டோம்? ஊ. பாருங்க, எழுதி காட்டுறேன். இப்ப என்ன பாருங்க, எல்லாருக்கும் பார்த்த உடனே சொல்ல தெரியும் இல்ல? பாருங்களேன், இதுதான் ஊ. எல்லாருக்கும் தெரியும் இல்ல? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு என்ன எழுத்து தெரியுமா கத்துக்க போறோம்? ஊக்கு அடுத்த எழுத்து என்ன? ஏ. சொல்லுங்க பாப்போம். ஏ. அடுத்து ஏ. 7th லெட்டர், ஏழாவது எழுத்தையும் 8th எழுத்தையும் கத்துக்க போறோம். உயிரெழுத்தோட 7th எழுத்தையும் 8th எழுத்தையும் கத்துக்க போறோம். சரி, இப்ப ஒரு முறை அந்த 7th எழுத்து என்னன்னு எழுதி காட்டவா? பாருங்க, என்ன சொன்னாங்க தமிழம்மா? ஏ. ஏ கத்துக்க போறோம்னு சொன்னாங்கல்ல, பாருங்க, இந்த எழுத்தை தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம் இல்லையா? அடுத்து இன்னொரு எழுத்து, 8th எழுத்து என்னது? ஏ. பாருங்க, பார்க்க ரெண்டுமே சேமா தெரியுதுல உங்களுக்கு? பாருங்களேன், ஏக்கும் ஏக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி இல்ல? இதை ஒரு முறை எப்படி எழுதணும்னு எழுதி பார்ப்போமா? பாருங்க, ரொம்ப சுலபம் குட்டீஸ். முதல்ல எழுத்து
பொருட்கள் எழுதுறதுக்கு வடிவங்கள் தேவை. என்னென்ன வடிவங்கள் தேவை? வட்டம், அப்புறம் அரை வட்டம், படுக்கை கோடு, நேர்கோடு. இந்த நான்கு வடிவங்களை வச்சுதான் எழுத்துக்களை எழுதுவோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, மாறுதலா ஏ எய்த் லெட்டருக்கு லைட்டா ஒரு சாய்வு கோடு போட போறோம். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாருங்களேன், இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட போறோம் இல்லையா. இப்ப ஒரு முறை எழுதுறேன் பாருங்க, எல்லாரும் கவனிங்க குட்டி. ஏ எப்படி தெரியுமா எழுதணும் பாருங்க. இந்த ஏ பாருங்க குட்டீஸ், இந்த ஏ எப்படி எழுதணும்னு பாருங்க. இந்த ஏவை தான் இன்னைக்கு உங்களுக்கு தமிழமா எழுத போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஏ எழுதுறதுக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல என்ன பண்ண போறோம்? வட்டம் போடுங்க பாப்போம். எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. வட்டம் போட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க எல்லாம் ஏற்கனவே. போடுங்க பாப்போம், வட்டம் போடுங்க. எடுக்காதவங்களும் எடுத்துக்கோங்க தங்கம். அடுத்து இரண்டாவது ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் பாருங்க. இரண்டாவது படி எப்படின்னா, வட்டத்துடன் கூடிய வளைவு. பாருங்க, பார்க்க எப்படி தெரியுது உங்களுக்கு? சிக்ஸ் ஆறு மாதிரி தெரியுதுல, சிக்ஸ் மாதிரி தெரியுதா? லுக் லைக் சிக்ஸ் பாருங்களேன், எப்படி இருக்கு? ரெண்டாவது ஸ்டெப்பு வட்டத்துடன் கூடிய வளைவு, ஒரு கவ் பாருங்களேன், ஓப்பன் கவ் மாதிரியே இருக்கு. பார்க்கவும் உங்களுக்கு ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் எப்படி போடணும்? வட்டத்துல இருந்து ஒரு கவ் பண்ணணும். ஓகே, இப்ப மூன்றாவது தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சுலபம். வட்டம் போட்டுட்டு கவ் பண்ணோம்ல, கவ்ல இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் பாருங்களேன். என்ன பண்ணிருக்கோம்? கவ் பண்ணி அதுல இருந்து ஸ்லீப்பிங் லைன், வட்டம் போட்டோம், கவ் பண்ணோம், அதுல இருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கணும் குட்டீஸ். இப்ப பாருங்க ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? ரொம்ப சுலபம் போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வட்டம் போட்டோம், ரெண்டாவது ஸ்டெப்ல கவ் பண்ணோம், மூணாவது ஸ்டெப்ல ஸ்லீப்பிங் லைன் போட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம்? ஏவை கொண்டு வர போறோம் ஃபோர்த் ஸ்டெப்ல. அந்த ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து லிட்டில் பிட் பேக்ல வாங்க பாப்போம். அப்படியே கை எடுக்காம பின்னாடி வாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? லிட்டில் பிட் கொஞ்சோண்டு பின்னாடி வாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஈக்லாம் வந்தோம் பாத்தீங்களா, லிட்டில் பிட் பேக்ல வந்தோமே ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து, அதே போல வந்துட்டீங்களா. இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்டாண்டிங் லைன் பாருங்க குட்டி. ஏ கிடைச்சிச்சா நமக்கு? ஸ்டாண்டிங் லைன் எதோடு நிக்கணும்? நம்ம வட்டம் எங்க ஆரம்பிச்சோம் கரெக்டா அதுக்கு நேரா ஸ்டாண்டிங் லைனை நிறுத்திடணும் சரிங்களா. இப்ப என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஏ. இப்ப இதை ஒரு முறை ஏவை தனியா எழுதி பார்ப்போமா தெல்லும் பாருங்க, ரொம்ப ஈஸி. இப்ப எல்லாம் ஏ எழுத தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல, கத்துக்கிட்டோம்ல. ஒரு முறை எழுத போறோம் ஏவை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு, கவ் குட்டீஸ். பாருங்க சரியா வரல, இருங்க இன்னொரு முறை எழுதுறேன். வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு பாருங்க, பார்க்க சிக்ஸ் மாதிரி இருக்கா. அப்படியே என்ன பண்ணணும்? ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து லிட்டில் பிட் பேக்ல வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் ஏ குட்டீஸ், ரொம்ப ஈஸி பாருங்க குட்டீஸ் பாருங்க. வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு, வளைவுல இருந்து ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இப்ப நம்ம ஏழாவது எழுத எழுத கத்துக்கிட்டோம், செவன்த் லெட்டர் எழுத கத்துக்கிட்டோம். ஏ, இதுக்கு பேர் என்ன? ஏ. ஓகே, இப்ப என்ன எழுத்து எழுத போறோம்? எட்டாவது எழுத்து, ரொம்ப ஈஸி, எய்த் லெட்டர் பாருங்க. என்ன பண்ணணும் எப்படின்னு ஒரு முறை எழுதி காட்டுறேன். ஏ எப்படி வரும்னு பாருங்க. வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு, ஸ்லீப்பிங் லைன், லிட்டில் பிட் பேக், அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்லாண்டிங் லைன் பாருங்க, சாய்வு கோடு. இத போட்டா என்ன கிடைச்சது நமக்கு? ஏ பாருங்க. இதை என்னன்னு சொல்லுவோம்? ஏ. ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஏக்கும் ஏக்கும் இல்ல பாருங்க. அது ஒரு முறை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும்னு பாப்போமா பாருங்க குட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஒரு வட்டம் பாருங்க, வட்டம் போட்டுக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? வட்டத்துடன் கூடிய வளைவு. ஓகே, மூணாவது ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? வட்டத்துடன் கூடிய வளைவு, வளைவுல இருந்து படுக்கை கோடு போட்டுட்டோமா பாருங்க. ஃபோர்த் ஸ்டெப்ல நமக்கு ஏவே வர போகுது பாருங்க. வட்டம், வட்டத்துடன் கூடிய வளைவு, அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டோம், போட்டுட்டு லிட்டில் பிட் பேக்ல வந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். ஸ்டாண்டிங் லைன் கையெடுக்காம என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு சாய்வு கோடு, ஸ்லாண்டிங் லைன் போட்டுருங்க. என்ன வந்துச்சு? ஏ. சரி, ஏக்கும் ஏவுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லும் இங்க பாருங்களேன். ஒண்ணுமே இல்லை, இந்த ஒரே ஒரு
ஸ்லாண்டிங் லைன் தான் வித்தியாசம், சாய்வு கோடு மட்டும்தான் வித்தியாசம். சாய்வு கோடு இருந்தா ஏ, சாய்வு கோடு இல்லனா ஏ. ஏ சொன்னா இந்த சாய்வு கோடு இல்ல, சாய்வு கோடு இல்லனா என்ன சொல்வீங்க? ஏ அப்படின்னு சொல்வீங்க. சாய்வு கோடு என்னன்னு சொல்லுவீங்க? ஏ. பாருங்க இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இன்னொரு முறை பாருங்க, தனியா ஒரு முறை ஏ எழுதுமா? குட்டீஸ் ப்ளீஸ் மியூட்ல இருங்கடா. சொல்லோ பாருங்க. ஏ எப்படி எழுதுன இப்ப இன்னொரு முறை எழுதி பாப்போமா? பாருங்க குட்டீஸ், வட்டம், வட்டத்தின் கூடிய வளைவு பாருங்க, சிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்ல இருந்து லிட்டில் பிட் பேக்ல வாங்க. ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் வந்து வட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரா நிறுத்திடணும். அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஒரு சாய்வு கோடு, ஸ்லாண்டிங் லைன் போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? ஏ கிடைச்சிருச்சுல. இப்ப ஒரு முறை ஏ ஏ எழுதி பாப்போமா? ரொம்ப சுலபம் பாருங்க. ஓகே பாருங்க குட்டீஸ், இப்ப நம்ம டூ லைன்ஸ்ல எப்படி எழுதுறதுன்னு பாப்போம். இங்க பாருங்க குட்டீஸ், ரெண்டு லைன், இரண்டு வரி நோட் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க குட்டீஸ். இந்த நோட் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? ஏ எப்படி எழுதுறதுன்னு பாக்க போறோம். பாருங்க ஏ எப்படி எழுத போறோம் பாருங்க. ரெண்டாவது லைன் பாருங்க குட்டீஸ், ஃபர்ஸ்ட் இருக்க லைனை விட்டுடணும், இரண்டாவது லைன்ல இருந்து ஆரம்பிங்க. வட்டம் எங்க ஆரம்பிக்கணும் சொல்லும்? இரண்டாவது லைன், செகண்ட் லைன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க, வளைவு, வளைவு வந்து எங்க நிக்கணும்? ஃபர்ஸ்ட் லைன். பாக்க சிக்ஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு வளைவு நிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லைன் மேலேயே என்ன பண்ணணும்? வளைவுல இருந்து கை எடுக்காம ஒரு ஸ்லீப்பிங் லைன். பாருங்க குட்டீஸ், வளைவுல இருந்து கை எடுக்காம ஸ்லீப்பிங் லைன் எது மேல வரணும்? அந்த ஃபர்ஸ்ட் லைன் மேலேயே வரணும். எல்லாரும் போட்டீங்களா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம்? லிட்டில் பிட் பேக்ல வாங்க. வந்துட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்டாண்டிங் லைன் பாருங்க, செகண்ட் லைன்ல வந்து டச் பண்ணணும். பாருங்க குட்டீஸ் எப்படி எழுதி இருக்கோன்னு, இதே மாதிரி தான் ஏ எழுதணும். இரண்டு வரி நோட்டுல இப்படி தான் எழுதணும். ஓகே, இப்ப ஏ எப்படி எழுதுறதுன்னு பாப்போமா? பாருங்க இதே மாதிரி இரண்டு வரி நோட்டு எடுத்துக்கோங்க. அதுல என்ன பண்ண போறோம்? ஏ எழுத போறோம். பாருங்க குட்டீஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ரெண்டாவது ஏ எப்படி போட்டோம் அதே மாதிரி தான் ஏவும் போட போறோம். பாருங்க, வட்டம் இரண்டாவது லைன்ல இருந்து வட்டம் போட்டுக்கோங்க. வட்டத்துடன் கூடிய வளைவு, வளைவு எங்க வரணும்? ஃபர்ஸ்ட் லைன்ல வரணும். ஃபர்ஸ்ட் லைன் மேலேயே வளைவுல இருந்து பாருங்க ஸ்லீப்பிங் லைன், அந்த ஃபர்ஸ்ட் லைன் மேலேயே ஸ்லீப்பிங் லைன் போடுங்க சொல்லும். அப்புறம் லிட்டில் பிட் பேக்ல வாங்க, பின்னாடி லைட்டா தள்ளி வாங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? ஸ்டாண்டிங் லைன், இந்த இரண்டாவது லைனை டச் பண்ணணும், செகண்ட் லைனை டச் பண்ணணும். பாருங்க தொட்டுருச்சா? இப்ப நமக்கு ஏ கிடைச்சிருச்சு. இப்ப இதுல இருந்து ஒரு சாய்வு கோடு இத போட்டுட்டோம்னா என்ன கிடைச்சது நமக்கு? ஏ. பாருங்க எய்த் லெட்டர், எட்டாவது எழுத்து கிடைச்சிருச்சு. இதுதான் உயிர் எழுத்தோட எட்டாவது லெட்டர், சரியா? ஏ. பாருங்க இரண்டு வரி நோட்டுல இத இப்படிதான் சொல்ல எழுதணும். பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ. இது என்னது? ஏ. வட்டம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க தமிழமா, இது ஏ. அடுத்த எழுத்து ஏ. பாருங்க இது செவன்த் லெட்டர், இது எய்த் லெட்டர். ஓகேயா செல்லம்? எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி, இப்ப இதோட சொற்களை நம்ம பார்க்க போறோம். பாருங்க இப்ப சொற்கள் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். ஏவோட சொற்களும் ஏவோட சொற்களும் ஸ்கிரீன்ல வரப்போகுது. எல்லாரும் கவுனிங்க, இங்க பாருங்களேன் படம் வந்துருச்சா உங்களுக்கு? இப்ப என்ன தெரியுது உங்களுக்கு படத்துல? ஒரு எறும்பு தெரியுது இல்ல? பாருங்களேன் இப்ப நம்ம என்ன எழுத்து கத்துக்கிட்டோம் பாருங்க, தமிழமா சர்க்கிள் பண்றேன் பாருங்க, அது என்ன எழுத்து? ஏ. இப்ப கத்துக்கிட்ட எழுத்து இல்ல, என்ன எழுத்து? ஏ. சிக்ஸ்த் லெட்டர், சாரி செவன்த் லெட்டர் இன் தமிழ் வவல்ஸ். ஓகேயா, இந்த எழுத்துக்கு பேர் என்ன? ஏ. ஓகே, இப்ப பாருங்க எறும்பு, எறும்பு என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஆண்ட்னு சொல்லுவோம். உங்க எல்லாருக்கும் ஆண்ட்னா தெரியும். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எறும்பு. சொல்லுங்க பாப்போம், எறும்பு சொல்லுங்க குட்டீஸ், மியூட்லயே சொல்லுங்க, எறும்பு. பாருங்க, ஓகே மியூட்ல சொல்லுங்கடா தங்கம், சூப்பர் மியூட்ல சொல்லுங்க. ஆனா பாருங்க எறும்பு, ஏ
எறும்பு பாருங்க இந்த எழுத்தோட முதல் எழுத்து என்னவா தெரியுது ஏ இப்ப நம்ம கத்துக்கிட்ட எழுத்து வருது இல்ல உயிர் எழுத்து என்ன வருது ஏ வருது பாருங்க இந்த சொற்கள்ல முதல் எழுத்து என்னவா வருது ஏவா வருது இப்ப பாருங்க சொல்லி பாருங்க ஏ எறும்பு சொல்லுங்க ஏ எறும்பு ஓகே இப்ப நம்ம அடுத்த எழுத்து என்ன வரப்போகுது இதே ஏலதான் வரப்போகுது பாருங்களேன் என்ன தெரியுது உங்களுக்கு ஒரு எலி இத இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் தெரியும் ராட்னு தமிழ்ல எப்படி சொல்லணும் எலி சொல்லுங்க எலி ஏ எலி இதோட எலியோட சொல்லையும் பாருங்களேன் முதல் எழுத்து ஏ இல்லீங்களா இப்ப இது என்னன்னு சொல்லுவோம் எலி சொல்லுங்க ஏ எலி சொல்லுங்க குட்டீஸ் மியூட்ல சொல்லுங்க ஏ எலி ஓகே இப்ப நம்ம செவன்த் லெட்டர் பாத்துட்டோம் இப்ப எய்த் லெட்டர் ஏ கத்துக்கிட்டோம்ல ஏ கத்துக்கிட்டோம்ல அது பாக்கலாமா பாருங்களேன் என்ன லெட்டர் எய்த் லெட்டர் கத்துக்கிட்டோம் ஏ எட்டாவது எழுத்து என்னது ஏ பாருங்களேன் என்ன இருக்கு படத்துல ஒரு நிறைய தண்ணி போகுதுல்ல இது என்னது ஏரி இது என்னன்னு சொல்லணும் ஏரி பாருங்களேன் நிறைய தண்ணியை சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்களேன் பாருங்க சுத்தி கரை இருக்கு அங்க நிறைய தண்ணி சேர்த்து வச்சிருக்காங்கல்ல மழை பெய்யக்குள்ள நம்ம தண்ணிய சேர்த்து வச்சு அதுல தேக்கி வைப்போம் அதோட பேர் என்ன சொல்லும் ஏரி உங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேளுங்களே உங்களுக்கு ஏரி காமிப்பாங்க என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஏரிக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம் லேக்குன்னு சொல்லுவோம் அத தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் ஏரி பாருங்க ஏரியோட முதல் எழுத்து என்னவா வருது ஏ பாருங்க குட்டீஸ் ஏ ஏ ஏரி சொல்லுங்க பாப்போம் மியூட்லயே சொல்லுங்க ஏ ஏரி ஓகே லேக்கோட பேர் என்னது இனிமே தமிழ்ல என்ன சொல்வீங்க ஏரி ஓகே குட்டீஸ் அடுத்த எழுத்து பாருங்க பாருங்களேன் அதே எழுத்து ஏலையே இன்னொரு சொல் என்னது ஏ ஏனி பாருங்க எட்டாவது எழுத்து என்னது இது ஏ இப்ப இங்க பாருங்க என்ன தெரியுது உங்களுக்கு லேடர் இல்ல இதை என்னன்னு சொல்வோம் தமிழ்ல ஏனி பாருங்களேன் முதல் எழுத்து ஏ வருதா இந்த சொல்லோட முதல் எழுத்து ஏ இருக்கா பாருங்க ஏ ஏனி பாருங்க ஏனி ஓகே இப்ப எல்லாருக்கும் தெரியும்ல எல்லா இந்த ஏவோட சொற்கள் ஏவோட சொற்கள் எல்லாம் தெரியும் நீங்க வீட்லயும் என்ன பண்ணணும் ஏ ஏ லெட்டரை எழுதி பாக்கணும் சொல்லும் இப்ப உங்களுக்கு சத்யா மேம் வந்து சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க சத்யா மேம் செல்லும் இரண்டு எழுத்துக்கள் கத்துக்கிட்டீங்க இன்னைக்கு என்னென்ன எழுத்துக்கள் ஏ ஏ இரண்டு எழுத்துக்கள் கத்துக்கிட்டீங்களா திரும்ப திரும்ப எழுதி பாருங்க ரொம்ப சுலபம் இந்த எழுத்துக்கள் சரியா சரி இப்ப தமிழ் அம்மா என்ன சொல்லி தந்தல நிறங்கள் நிறங்கள் சொல்லி தந்தனா நிறங்கள்ல இன்னைக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம் என்ன பண்ணலாம் தமிழம்மா இப்ப உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா நீங்க நோட் பென்சில் எடுத்து பண்ணலாம் சரியா இப்ப பாருங்க இது என்னது இது தமிழம்மா ஸ்கிரீன்ல காமிச்சாங்கல்ல அது என்னது அது அது வானவில் வானவில் இப்ப வானவில்னா என்னது ரெயின்போ வானவில்னா ரெயின்போ தமிழம்மா வரைஞ்சிட்டு வானவில் பத்தி உங்களுக்கு சொல்றேன் சரியா சரி நிறங்கள்னாவே எப்பயும் சந்தோஷம்தான் இல்ல அந்த நிறங்களை பார்க்கும் போதே நமக்கு சந்தோஷமா இருக்கும் இப்ப தமிழம்மா என்ன வரைய போற நிறங்களை தமிழ்ல சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்துற மாதிரி வானவில் வரைய போறேன் என்ன வரைய போறேன் தமிழம்மா இப்ப வானவில் தமிழம்மா பேசுறது கேக்குதா நித்யா மேம் ஆடியபிள் எஸ் மேம் ஆடியபிள் ஆடியபிள் சத்யா மேம் ஓகே தேங்க் யூ மேம் வரையலாமா சரி இந்த பக்கம் இருக்கு இப்ப உங்க ஸ்கிரீன் பாருங்களா எப்படி இருக்கு எந்த நிறத்துல இருக்கு உங்களுடைய ஸ்கிரீன் இப்ப உங்களுடைய ஸ்கிரீன் வெள்ளை நிறத்துல இருக்கு எந்த நிறத்துல இருக்கு வெள்ளை நிறத்துல இருக்கு இந்த வெள்ளை நிறத்து வெள்ளை நிறத்துல வானத்துல பாத்திருக்கீங்களா கிளவுட்ஸ் கிளவுட்ஸ்னா மேகம் அந்த மேகம் வெள்ளை நிறத்துல இருக்கும் நம்ம இப்ப வரையலாமா சரி கவனிங்க இங்க ஒரு மேகம் கிளவுட்ஸ் வரைஞ்சிட்டேன் இங்க ஒண்ணு வரைஞ்சிட்டேன்
நீங்களும் இதே மாதிரி வரையறீங்களா? சரி, அடுத்து இப்ப என்ன நிறம் வரையலாம்? இந்த நிறத்துக்கு பேர் என்னம்மா? இப்ப பாருங்க, தமிழம்மா வானவில் வரைகிறேன், நீங்களும் இது மாதிரி வரைய. இது என்ன நிறம்? இது என்ன நிறம்? இது சிவப்பு. இப்ப எந்த நிறத்துல நான் தமிழ்ல வானவில் வரைஞ்ச? சிவப்பு. லைன் எப்படிமா போட்டேன்? சிவப்பு நிறத்துல போட்டிருக்கேன். சரியா? அடுத்து சரி, ஆரஞ்சு பாத்திருக்கீங்களா? ஆரஞ்சு, அது தமிழ்ல அது என்ன நிறத்துல இருக்கும்? ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஆரஞ்சு பழம் எந்த நிறத்துல இருக்கும்? ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். பாருங்க, இது என்ன நிறம் தெரியுமா? ஆரஞ்சு. இருக்கண்ணா, வெயிட். இது என்ன நிறம்? பார்க்கறதுக்கு சிவப்பு நிறம் போலவே கொஞ்சம். அபினவ் பிளீஸ், இப்ப தமிழம்மா செகண்ட் ஒரு வளைவு போட்டோம் இல்லையா, அது என்ன நிறம்? ஆரஞ்சு. அது என்ன நிறம்? ஆரஞ்சு. சரி, அடுத்து என்ன நிறம்? இப்ப தமிழம்மா எந்த நிறத்துல போட்டனோ அதே மாதிரி நிறத்தின் பெயரை சொல்லி சொல்லி நீங்க போடணும். இப்ப இது என்ன நிறம் போடுறேன்னு பாக்குறீங்களா? இது என்ன நிறம்? தமிழம்மா இப்ப போட்ட வளைவு என்ன நிறம்? இது என்ன நிறம்? மஞ்சள். மஞ்சள் நிறத்துல. அடுத்து என்ன நிறம்? பாருங்க தமிழம்மா, என்ன பச்சை. இது என்ன நிறம்மா? பச்சை. சரி, அடுத்து என்ன நிறம் பாருங்க? இது என்ன நிறம் சொல்றீங்களா? இது என்ன நிறம்? இது நீலம். இப்ப என்ன நிறத்துல போட்டோம்? நீலம். சரி, ரெயின்போல அடுத்து என்ன நிறம் தெரியுமா வரும்? கருநீலம். அடுத்து கருநீலம் வரும். தமிழம்மா கிட்ட அந்த கருநீலம் இல்ல. ஆனா கருநீலம் தமிழம்மா சொல்லி தந்த ஞாபகம் இருக்குங்களா? என்ன நிறம் கருநீலம்? கருநீலம் தமிழம்மாவுடைய டிரெஸ் கலர் காமிச்சேன், ஞாபகம் வந்துச்சா? தமிழம்மாவுடைய டிரெஸ் கலர் காமிச்சேன், அது என்ன நிறத்துல இருந்துச்சுமா? கருநீலம் நிறத்துல இருந்துச்சு, ஞாபகம் இருந்துச்சா? தமிழம்மா கூட நல்லா கவனிங்கன்னு சொன்ன இல்லையா? அடுத்து என்ன நிறம் பாருங்க? கருநீலம் டார்க்கா இருக்கும், சரியா? அது கருநீலம் மறைஞ்சுக்கணும். அடுத்து என்னது கடைசி? வானவில்ல கடைசி என்னது? ஊதா நிறம். பாருங்களேன், இது என்ன நிறம் கண்ணா? ஊதா. இது என்ன நிறம்? ஊதா நிறம். வானவில் வரைஞ்சாச்சு. சரி, ஒரு நிறம் நாம விட்டுட்டோமே, நானா தமிழம்மா சொல்லி தந்தனே, அது என்ன நிறம்? இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்க. வெள்ளை நிறம் இருக்கு, அதுல தமிழம்மா ஒரு பறவை வரைஞ்சிருக்கேன். அது என்ன நிறத்துல வரைஞ்சிருக்கேன்? கருப்பு. காகம். வெரி குட் கண்ணா. இதே மாதிரி உங்களுடைய கிரையான்ஸ் நீங்க ஒரு ஒரு ஒயிட் பேப்பர்ல வெள்ளை நிற தாளில அழகா இந்த மாதிரி வானவில் என்ன வரைய போறீங்க? வானவில் தமிழம்மாவுக்கு வரைஞ்சி நீங்க காமிக்கிறீங்களா? வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறீங்களா? சரியா? இப்ப பார்க்கல, வானவில் பத்தி தமிழம்மா முக்கியமா ஒண்ணு சொல்லணும், சரியா? மேம் பாத்துருங்க. சரி, வானவில் எங்க பாத்திருக்கீங்க? எங்க தோன்றும் வானவில்? வானத்துல
தோன்றும் மழை காலங்கள், இப்ப வந்து ரெய்னி சீசன் தானே, மழைக்காலங்கள், ரெய்னி சீசன்னா மழைக்காலங்கள்ல கண்டிப்பா அம்மா அப்பாவை பார்க்க சொல்லுங்க வானத்தை. அப்ப உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க, வானவில் அம்மா காமிப்பாங்க சரியா. வானவில் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, அது ஒரு பிம்பம் சரியா. வானவில் ஓகே மேம், தேங்க்யூ. வானவில்ன்றது ஒரு பிம்பம் சரியா. இந்த வானவில் மாதிரி அழகா நீங்களும் நிறங்கள், கலர்ஸ்னா நிறங்கள், தமிழ்ல சொல்லி சொல்லி வானவில் அந்த நிறத்தை பதிய வச்சுக்கோங்க மனசுல சரியா. எல்லாரும் வானவில் வரைஞ்சி வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பணும், தமிழம்மா பார்ப்பேன் சரியா. சரி, கடைசியா நம்ம சொல்லி பார்க்கலாமா? ஆப்பிள், நம்ம ஒரு முறை சொல்லிடுறேன். ஆப்பிள் நிறம் என்ன? சிவப்பு. மாம்பழம் நிறம் என்ன? மஞ்சள். இலையின் நிறம் என்ன? பச்சை. பாலின் நிறம் என்ன? வெள்ளை. கத்தரிக்காய் நிறம் என்ன? ஊதா. காகம் நிறம் என்ன? கருப்பு. வானம் நிறம் என்ன? நீலம். ரொம்ப அழகா சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரியா. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்திருக்கும், வண்ணமயமா இருந்திருக்கும்.